ஹை கைஸ், நான் உங்கள் ஹரிகிருஷ்ணன். இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன்லேருந்து அரியர் எக்ஸாம் சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அரியர் ஃபீஸை பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்றப்போ சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அரியர் எக்ஸாமுக்கான அந்த ஷெடியூல் வந்து விடலை, அதாவது அதுக்கான டைம் டேபிள்லாம் அவங்க எதுவுமே இன்னும் வெளிவிடலை. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனில் இருக்க அஃபீஷியல்ஸ் கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஆர்டர் படி நாங்கள் வந்து இப்போ அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஃபீஸை கலெக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஒர்க்கு முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ வந்து அரியர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம், அரியர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோமா இல்லையா அப்படின்ற டிஸ்கஷன்லாம் எதுவும் எங்கள் சைட்லேருந்து ஒன்றும் போல. ஸோ எங்கள் சைட்லேருந்து எதனா ஒரு அப்டேட், அரியர் எக்ஸாம் எப்போ நடக்க போதோ அப்படின்றப்போலாம் அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்றப்போல அண்ணா யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனில் இருக்க அஃபீஷியல் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எந்த ஒரு டவுட்டும் கண்டிப்பாக வேணாம். இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஓஇலேருந்து சொன்ன விஷயம் தான். ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து என்னடா நம்மளுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம், ஸோ இதுக்கு மேலே எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக வைப்பாங்களா அப்படின்றப்போல எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜனவரி 11 பார்த்தீங்க அப்படின்னா அரியர் கேஸ்க்கான கோர்ட் ஹியரிங் நடக்குது. ஸோ இந்த ஹியரிங்கில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஃபேவரான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்குது. ஸோ அரியர் கேன்சல் வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறையவே இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து இவங்க அரியர் கேஸ்லாம் கண்டக்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக முன்னாடியே கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நாள் வந்து இப்போ தள்ளிகிட்டே போயிட்டு தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அரியர் எக்ஸாம் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்னும் எந்த ஒரு டிசிஷனும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட சைட்லேருந்து எதுவும் அவங்க எடுக்கல. அதாவது அரியர் எக்ஸாம்லாம் எப்போ கண்டக்ட் பண்ணணுன்றது இன்னும் டிசிஷன் எடுக்கல அப்படின்றப்பெல்லாம் சிஓஇலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எந்த ஒரு டவுட்டும் வேணால் கண்டிப்பாக ஜனவரி 11 வந்து நம்மளுக்கு ஒரு சாதகமான ஒரு நியூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்குது. ஸோ வந்து அதை நம்பியே நம்ம காத்திருப்போம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் 40 வயசுல உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கண்டிப்பாக தரேன். இல்லை அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க, அங்கேயும் உங்கள் டவுட்ஸ் நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சி யூ, பை பை, சியர்ஸ்.